ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னைக்கிலே சமையல். நாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ நான் நாட்டுக்கோழி பிரியாணிக்கு நாட்டுக்கோழி கிரேவி வச்சுருக்கேன். சூப்பராக இந்த கிரேவி வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாருங்கள், நாட்டுக்கோழி வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நாட்டுக்கோழி நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு 1 கிலோ. இப்போ 1 கிலோ நாட்டுக்கோழி கறிக்கு நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 600 கிராம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா நாட்டுக்கோழியில் வந்து நிறைய எலும்பு இருக்கும், ஃப்ளஷ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் 1 கிலோவுக்கு நான் வந்து 600 கிராம் எடுத்திருக்கேன். கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் வச்சு ஊறப்போட்டால் போதும், ஊறிட்டுருக்கு அரிசி. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், புதினா கொஞ்சம் எடுத்து கழுவி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. அடுத்தது வந்து இது வந்து தனியா பவுடர் 1.5 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். டர்மரிக் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூனு. இப்போ பிரிஞ்சி இலை, மராட்டிய மொக்கு, கிராம்பு, பட்டை, இது அன்னாச்சி பூவு. தக்காளி வந்து 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி அரைச்சி எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுங்கிறது வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்களா, அன்னைக்கிலி சமையல் வீடியோஸில் நான் இது போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ இஞ்சி எவ்வளோ பூண்டு போட்டு அரைக்கணுங்கிறது போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு இவ்வளோ தான். நம்ம இப்போ நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வரங்க, எண்ணெய் வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன். இது எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் எப்பவுமே பிரியாணி வந்து நல்லெண்ணெயில் தாங்க செய்வேன், நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் போட்டுடலாம், தாளிப்பு சாமான் எல்லாம் போட்டுடலாம். புதுசாக சமைக்கிறவங்க எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சுன்னா இது போட்டோன்னே ரொம்ப டஃப்டுக்கும் வெடிக்கும், பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ ஆனியன் சேர்த்துடலாம் நம்ம. இந்த ஆனியனுடைய பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாங்க. இதோடைய வெங்காயம் வதங்கிவிட, கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு 1 நிமிஷம் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த டொமேட்டோ சேர்த்து, இது டொமேட்டோ வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்க வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ டொமேட்டோ வதங்கும் போதே நான் சால்ட்டு சேர்த்துட்றேன். எல்லாத்துக்கும் சேர்த்து தாங்க சேர்க்குறேன். அப்புறமா நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூனு இதை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போக வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சுங்க பச்சை வாசம் போக. இப்போ நான் கொஞ்சம் வந்து வாட்டரும் விட்டுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே வந்து அடி பிடிக்கும். அதனால் நான் அந்த மிக்ஸி ஜாரையே கழுவிட்டு சும்மா கொஞ்சமாக லைட்டாக வாட்டர் விட்டுருக்கேன், அடி பிடிக்காமல் இருக்கேன். நல்லா அது வந்து 2 நிமிஷம் வெந்து பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ காரத்துக்கு நம்ம ரெட் சில்லி பவுடரு, தனியா பவுடர் வந்து டேஸ்ட்டுக்காகங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போ இதுவும் பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம் 1 நிமிஷம். இப்போ நல்லா அந்த மசாலாவும் இதாயிருச்சு. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன். இப்போது இதை நல்லா கொஞ்சம் பரட்டிக்கிட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த தயிர் வந்து நம்ம நான்வெஜ் சேர்த்துறதுக்கு சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. கொஞ்சம் வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். நாட்டுக்கோழினால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா. மட்டனு நாட்டுக்கோழிக்கெல்லாம் தயிர் சேர்த்து பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இது 1 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம், நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டும் இந்த தயிர். இப்போ புதினா நான் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த நாட்டுக்கோழி சேர்த்துடலாங்க. நம்ம கழுவி வச்ச நாட்டுக்கோழியை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிடணுங்க. ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, மீடியமாக வச்சு கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து சிம்மிலே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் இதாக ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஏற்றி மூடி போட்டோம்னா தான்
பிரியாணி வந்து டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம லைட்டாக இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு, சிக்கன்லேயே வாட்டர் இருந்தது, கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம நம்ம வந்து ரைஸில் வந்து பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதுங்க. கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டு அதில் தண்ணி நம்ம கரெக்டாக அளந்து வைக்கிறீங்களா, அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணியை வடித்து வச்சுருங்க ரைஸில். ரொம்ப நேரம் தண்ணியிலேயே அரிசி ஊறுச்சுன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும், அப்புறம் பிரியாணி நல்லா இருக்காது. பாஸ்மதி அரிசி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும். தண்ணியை வடிச்சுட்டு அந்த ஈரத்தில் இருந்தாலே ரைஸ் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணியில் அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். இந்த சிக்கனு வெந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்க்கலாம். பாருங்கள் 10 நிமிஷம் வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிட்டேன். இப்போ நல்லா வந்து சிக்கனு ஓரளவுக்கு ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ரைஸை போட்டுடலாம். நம்ம பாஸ்மதி அரிசி கழுவி வச்சோம் இல்லைங்களா. இப்போ நான் வந்து இந்த ரைஸை வந்து தண்ணியில் ஊற வச்சு காட்டினேன். இப்போ 5 நிமிஷம் ஆனவுடனே நான் தண்ணி வடிச்சிட்டு இப்போ அந்த தண்ணியில் தாங்க கொஞ்சம் இந்த சிக்கன் வேகிறதுக்கு ஊற்றுனேன். மீதி தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்தோடனே இப்போ தண்ணியை நம்ம சிக்கனில் சேர்க்கக்கூடாது, இந்த ரைஸை போட்டுடலாம். ஏன்னா ரைஸ் போட்டோம்னா கொஞ்சம் உடையாது, ஊறி இருக்கிறதுனால ரைஸ் வந்து உடையாது. நம்ம தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டோம்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ இந்த ரைஸை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா இது இப்போ ஹீட்டாக இருக்கிறதுனால சிக்கனு மசாலாலாம் இதோட மிக்ஸ் பண்ணும்போது ரைஸு கொஞ்சம் அந்த ஹீட்டில் வந்து ஆஃப் பாயில் ஆகிக்கும். அப்போ வந்து ரைஸ் உடையாது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான வாட்டர் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். எப்பவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப்புக்கு 1.25 தண்ணி வச்சா போதுங்க, நல்லாயிருக்கும் கரெக்டாக. இப்போ கரெக்டான தண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் மேலே தூவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டுங்க. 1 விசில் வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாருங்க இப்போ 1 விசில் வந்து நான் குக்கர் ஆஃப் பண்ணி எடுத்து கீழே வச்சுட்டேங்க. நம்ம எப்பவுமே ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாது, ஏன்னா குக்கர் வழியே நம்ம பிரியாணி வச்சுருக்கோம். அதனால ஸ்டவ்லேயே வச்சோம்னா அடியில் வந்து தீஞ்சு போயிடும். வாவ், சூப்பரான பாருங்க நாட்டுக்கோழி பிரியாணி தயாராகிடுச்சு நம்மளுக்கு, சூப்பராக. இப்போ நம்ம வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த அன்னக்கிளி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப்பில் வந்து 200க்கு மேலே என்னோடய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.